தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் தாமிர ஆலையை மூடியது சரியே என்று கூறி தொழிற்சாலை மூடலை உறுதி செய்து உத்தரவு ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை மிக சிறப்பாக கையாண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசு மிகவும் கவலைக்குரியது என்று கருத்து ஸ்டெர்லைட் வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு நச்சு ஆலைக்கு எதிராக போராடிய மக்களுக்கும் திமுக அரசின் வலிமையான சட்டப் போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி என கருத்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு சிறப்பான வாதங்களை எடுத்து வைத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தூத்துக்குடி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் இனிப்புகளை பரிமாறி மகிழ்ச்சி தமிழ்நாடு புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் நாளை தொடங்குகிறது ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் எழுதவுள்ள நிலையில் தேர்வுத்துறை விரிவான ஏற்பாடு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் முயற்சிக்கு அதிமுக கண்டனம் தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து நாளை மறுநாள் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குமார் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி கசப்புக்கு அதிமுகவில் மருந்து உள்ளது காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என வைகை செல்வன் அழைப்பு அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த குழு அமைத்தது பாஜக எல் முருகன் நைனார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட குழு அமைப்பு திமுக அரசு எந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது என பிரதமர் சொல்வாரா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக விமர்சனம் தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு கொலை முரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக பிரமுகர் உட்பட நான்கு பேர் கைது தலைமுறைவாக உள்ள பாஜக மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு போலீஸ் வலைவீச்சு போலி வீடியோ விவகாரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு தருமபுர ஆதீனம் நன்றி தருமபுர மடத்தை ரவுடிகளிடமிருந்து மீட்டெடுத்திருப்பதாக பாராட்டு ஊழல் புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு நடவடிக்கைக்கு ஆளாகாமல் ஓய்வு பெற்றார் தமிழ்நாடு அரசின் உத்தரவையும் மீறி பதிவாளரை ஓய்வு பெற அனுமதித்தார் துணைவேந்தர் நடவடிக்கைக்கு ஆளாகாமல் ஓய்வு பெற்ற பதிவாளருக்கு வலுக்கிறது எதிர்ப்பு பதிவாளரை காப்பாற்றிய துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி என இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதிகளுக்கான முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம் மாற்று பட்டியலை வெளியிட உத்தரவு சொந்த கட்டடம் கட்டப்படாததால் மீண்டும் வாடகைக்கு இடம் தேடும் மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் கைவிடப்பட்ட மதுரை செவிலியர் கல்லூரி கட்டடத்தில் மருத்துவக் கல்லூரியை நடத்த முடிவு எட்டு மாதத்தில் மட்டும் மூன்று முறை ஜல்லி எம் சாண்ட் விலை உயர்வு சேலம் கிரெஷர் ஆலை உரிமையாளர்களை கண்டித்து ஒப்பந்ததாரர்கள் உண்ணாவிரதம் உரத்திற்கு இருபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபது கோடி ரூபாய் மானியம் வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு கோடி வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடு அமைக்கவும் அனுமதி சக்கர நாற்காலி வழங்க தாமதம் ஏற்பட்டதால் முதியவர் உயிரிழந்த விவகாரம் ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் இமாச்சலில் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் காங்கிரஸ் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையால் பாஜகவின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அரசு உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் மக்களின் எதிர்ப்பால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு விசாரணையின் போது தொடர் விதிமீறல்களில் வேதாந்தா நிறுவனம் ஈடுபட்டதாகவும் அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது ஏற்கனவே அரசு மற்றும் நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவுகளை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் பின்பற்றவில்லை என்றும் ஆலையை மீண்டும் திறந்தால் சரி செய்யவே முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் வாதிட்டார் ஆலையை மூடி ஆறு ஆண்டுகள் ஆனபோதும் நிலத்தடி நீர் மாசு குறைந்தபாடில்லை என்று கூறியவர் பொருளாதார வளர்ச்சி தேவை என்றாலும் சில விஷயங்கள் விலை மதிப்பற்றவை என்றும் எக்காரணம் கொண்டும் ஆலையை திறக்கக்கூடாது என்றும் வாதிட்டார் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதி ஜி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று நடைபெற்றது அப்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தி வந்ததாக கூறினார் ஆலையிலிருந்து வெளியேறும் ஸ்லாகுகள் மாசு ஏற்படுத்துபவை என ஆய்வில் உறுதியாகி உள்ளதாகவும் கொட்டப்பட்ட காப்பர் கழிவுகளில் அதிக அளவிலான ஆர்கானிக் உள்ளதாகவும் தெரிவித்த கோபால் சங்கர நாராயணன் அந்த கழிவுகளை நீதிபதிகளிடம் காண்பித்தார் ஆலை கழிவுகளால் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் இதற்கு ஆலை நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஷியாம் திவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மூன்று மீட்டர் ஆழத்தில் குழம்பு ஏற்படுத்தப்பட்டு அதில் விடப்படுகிறது என்றார் இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படவில்லை என்று அவர் வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் நாட்டின் வளர்ச்சிக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் பங்களிப்பை அளித்து வந்தாலும் தூத்துக்குடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வே முக்கியமானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் உள்ளூர் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கே இருப்பதாக கூறியவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று தீர்ப்பளித்தனர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரியே என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நமது அரசு முன்வைத்துள்ள வலுவான வாதங்களால் ஆலை நிர்வாகத்தின் அனைத்து விளக்கங்களும் நொறுங்கே ஆலையை மூடியது சரியே என்று உச்சநீதிமன்றம் வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நச்சு ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கும் நமது அரசின் வலிமையான சட்டப் போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி இது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் எத்தகைய ஆபத்திலிருந்தும் மக்களை காப்போம் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உறுதியாகவும் திறமையாகவும் மக்கள் நலன் காக்கப்படும் என்ற நோக்கிலிருந்து வாதாடியதன் காரணமாக ஆலையை மூடியது சரியே என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிறப்பான வாதங்களை எடுத்து வைத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் நீதியை நிலைநாட்டிடும் தீர்ப்பு வந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடி மக்களின் பலநாள் போராட்டத்தின் வெற்றி இன்றைய தீர்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் போராட்டத்தில் தொடர்ச்சியாக வழிகாட்டும் விதமாக மக்களுடன் நின்ற முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தூத்துக்குடியில் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கே பி ஆறுமுகம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் திரண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று முழக்கம் எழுப்பினர் மேலும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் எதையும் அதை கடைபிடிக்காத காரணமாக மூடியது சரிதான் என்று தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் வைத்தியநாதன் அவர்களும் அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்பிலையும் அந்த வழக்கிலே ஆஜராகி இன்றைக்கு தூத்துக்குடி மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரி என்ற தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தூத்துக்குடி மக்கள் சார்பிலும் சார்பிலும் வரவேற்கிறோம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தூத்துக்குடி மக்கள் தெரிவித்துள்ளனர் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை அடுத்து திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதில் முனைப்பு காட்டி வருகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இரண்டு கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு அடுத்து மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது முடிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இடதுசாரி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று இருபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது

கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மார்ச் இறுதியில் தான் அந்த உடன்பாடெலாம் ஏற்பட்டிருக்கு அதனால் நாட்கள் இருக்குது பேசுவதற்கு எங்களுக்கு உண்மையான உறவு உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கும் இருக்குது இந்த ஊடகங்களில் தவறான செய்திகள் ஒரு வாரமாக வருது அதுக்கெலாம் நாங்கள் மறுப்பு எந்த பத்திரிகை கூட்டத்துலேயும் மறுப்பு தெரிவிக்கிறோம் எங்களுடைய உறவு என்பது நேர்மையான உண்மையான உறவு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு கடந்த தேர்தலை விட குறைவான தொகுதிகளை வழங்கினால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுமா என்பது குறித்து கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோபத்தில் தமிழ்நாடு அரசு மீது பிரதமர் மோடி அவதூறுகளை அள்ளி வீசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு முட்டுக்கட்டை போட்ட திட்டங்களை பிரதமர் கூற முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமது நாளையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மதவெறி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும் மாநில உரிமைகளை மீட்கவும் வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வரத் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவரது முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்றும் அந்த கோபத்தை தான் அவரது முகம் காட்டுகிறது எனவும் விமர்சித்துள்ளார் திமுகவை பற்றியும் தமிழ்நாடு அரசு பற்றியும் அவதூறுகளை பிரதமர் அள்ளி வீசியுள்ளதாகவும் அவர் கொண்டு வந்த எந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தடை போட்டுவிட்டது என்றும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித் திறப்பதற்கு தடையாக இருந்தோமா மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா ஒன்றிய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக பிரதமர் குற்றம் சாட்டுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியையும் தராமல் வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஆட்சியை நடத்தி வரும் மோடிக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை என்று முதல்வர் சாடியுள்ளார் திமுகவை ஒழித்துவிடுவேன் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என தாம் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் மோடி பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தமிழ்நாட்டு அரசியலின் வரலாறு என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் நல்ல ஆளும் கட்சியாக பாஜகவுக்கு இருக்க தெரியவில்லை என்றும் வருங்காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாகவாவது இருக்கட்டும் என்று வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை பாஜக தொல்லை செய்து வருவதை பார்க்கும்போது இந்தியா கூட்டணி வெற்றி உறுதியாகி இருப்பதை உணர முடிவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஒன்றியத்தில் உருவாக்குவதே தமக்கான குறிப்பிட்டுள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து வரும் கர்நாடகம் மற்றும் ஒன்றிய அரசுகளை கண்டித்து தஞ்சை திலக்கர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு விவசாயி என்றும் விவசாயிகளின் பிரச்சினைக்காக எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் வெயிலில் நிற்க தயார் என்றும் கூறினார் கஜா புயலின் போது டெல்டா மாவட்டங்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்த போது ஒன்றிய அரசு நிதி கொடுக்காத போதிலும் அதிமுக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கியதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் காவிரியிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் வராததால் டெல்டா மாவட்டங்களில் மூன்றரை லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் குறுவை விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மூலம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் பெரும் துன்பத்திற்காக இருக்கின்றார்கள் கூட்டத்தில் பேசும்போது அடிக்கடி தன்னை ஒரு விவசாயி என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட்டுக் கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மூன்றாயிரத்து முன்னூற்றி இரண்டு மையங்களில் ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மாணாக்கர்கள் தேர்வு எழுதுகின்றனர் தமிழ்நாடு பள்ளிக் கல்வி பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது அதில் முதலாவது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு நாளை தொடங்கி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு மையங்களில் ஏழு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து இருநூறு பேர் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்வு எழுதுகின்றனர் மூன்று லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து இருநூற்று ஓர் மாணவர்களும் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு மாணவிகளும் தேர்வு எழுத எழுதவுள்ளனர் இருபத்து ஓர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து தனித்தேர்வர்களும் நூற்று இருபத்து ஐந்து சிறைவாசிகளும் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் பொதுத்தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர் பணியில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூறு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து இருநூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன வழக்கமாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தனித்தேர்வர்களின் தேர்வர்களின் புள்ளி விவரங்கள் தேர்வுக்கான உதவி மைய எண்கள் போன்ற தகவல்களை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேர்வுத்துறை வெளியிடும் ஆனால் இந்த முறை இந்த விவரங்களை தேர்வுக்கு முந்தைய நாளான இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்ததற்கான காரணத்தையும் அமைச்சர் கூறியுள்ளார் டென்த்துலேருந்து உங்களுக்கு நிறையா டிவிஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க மற்ற மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது ஐடிஐ லெவலில் இருந்தாலும் சரி அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி இதுவும் இருக்கின்றது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாலிடெக்னிக் முடிச்ச கம்போ டேரக்டாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள் ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்கள் ஸ்ட்ரீம் அவுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதனிடையே தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன தேர்வு அறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின் மின்சாதனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தில் தற்காலிகமாக இயங்கி வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திருமங்கலம் அருகே வாடகை கட்டடத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது மூன்று பேட்ஸ் மாணவர்கள் சேர்க்கை நடந்த பிறகும் எய்ம்ஸுக்கு சொந்த கட்டடம் இல்லாதது மருத்துவ மாணவர்களிடம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாப்

நாட்டில் எய்ம்ஸ் கட்டப்படும் என நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவேற்று விட்ட போதும் எய்ம்ஸ் கட்டுமான பணி இன்று வரை தொடங்கவில்லை மதுரை தொப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய போதும் கட்டுமான பணி தொடங்குவதில் தாமதம் நிலவுகிறது எந்த கட்டடமும் கட்டப்படாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கப்பட்டு தோப்பூரில் இருந்து நூற்று முப்பத்தி இரண்டு கிலோ தொலைவில் உள்ள ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகள் நடந்து வருகின்றன அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவ உபகரணங்களே எய்ம்ஸ் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது ஆனால் அவை போதுமானதாக இல்லை என மாணவர்கள் தொடர்ந்து புகார் கூறி வரும் நிலையில் அங்கு இருந்து எய்ம்ஸ் மாணவர்களுக்கான வகுப்புகள் மற்றும் பயிற்சியை மதுரைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது திருமங்கலத்தில் அமைக்கப்பட்டு செயல்படாமல் உள்ள செவிலியர் கல்லூரி இதற்காக வாடகைக்கு எடுக்க எய்ம்ஸ் நிர்வாகம் திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருமங்கலம் அரசு மருத்துவமனையை பயன்படுத்திக் கொண்டு அங்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவப் பணிகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டு உள்ளதாக தெரிகிறது தமிழ்நாட்டுடன் அறிவிக்கப்பட்ட பிற எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் மதுரை மட்டும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது

ஆனால் நீங்கள் இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை அறிவித்து ஒன்பது ஆண்டுகள் அடிக்கல் நாட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகள் வகுப்புகள் தொடங்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் என காலங்கள் பல கடந்த போதும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சொந்த கட்டடம் மட்டுமல்ல சொந்த இணையதளம் கூட இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் அங்கு பயிலும் மருத்துவ மாணவர்கள் எய்ம்ஸ்கான வலைதள பக்கம் கூட புதுச்சேரி ஜிப்மரிடம் கடன் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தங்கள் சீருடையில் உள்ள எய்ம்ஸ் லட்சணையை தவிர அந்த கல்லூரியில் படிப்பதற்கு எந்த அடையாளமும் இல்லாமல் இருப்பதாக மாணவர்கள் வருத்தத்துடன் கூறுகின்றனர் இந்த ஆண்டில் கட்டுமான தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பணி முடிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு கூறினாலும் அதற்கான அறிகுறிகள் தென்படாததால் தற்போது மதுரை எய்ம்ஸில் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் படித்து முடிப்பதற்குள் எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்க்க முடியுமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது சேலத்தில் எட்டு மாதத்தில் மூன்று முறை கிரஷர் ஜல்லி எம் மற்றும் பி சாண்ட் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலையை உயர்த்தியதாக கூறி கிரஷர் ஆலை உரிமையாளர்களை கண்டித்து ஒப்பந்ததாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் செயற்கையான விலை உயர்வை கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் ஏற்படுத்துவதாக கூறி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரிசங்கு தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விலை உயர்வை ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அரசு உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரே ஆண்டில் மூன்று முறை கோரியினுடைய கட்டுமான பொருட்கள் விலையேறியதால் எடுத்துள்ள பணிகளை ஒப்பந்த பணிகளை செய்வதிலும் எடுக்கப் போகின்ற பணிகளை செய்வதிலும் ஒப்பந்தக்காரர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சருடைய கனவு திட்டமான கிராம சாலைகள் பாலங்கள் கட்டுமான பணிகள் நடைபெறாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த விலையேற்றத்தால் ஒப்பந்தக்காரர்கள் பெருமளவில் பாதித்திருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களும் பாதிக்கின்றது எனவே தமிழக அரசனுடைய கவனத்தை ஈர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஷெட்யூல் ஆப் ரேட்டில் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடாவது ஏரிய விலையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரையும் பணிவோடு இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது ம் விலை ஒரு யூனிட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது பி சாண்ட் ஒரு யூனிட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது அதேபோல கிரஷர் ஜல்லி விலை ஒரு யூனிட் ஆயிரத்து எழுநூறு ரூபாயிலிருந்து மூன்றாயிரம் ரூபாய் என எட்டு மாதத்தில் மூன்று முறை விலை உயர்ந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழல் புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தரை கண்டித்து ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொருளாளர் தங்கவேலு மீது கணினிகளை கொள்முதல் செய்தது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு புகார்கள் முன்வைக்கப்பட்டன இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபணமான நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து தங்கவேலு மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை பரிந்துரைத்திருந்தது ஆனால் துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் அரசின் உத்தரவை துணைவேந்தர் ஜெகநாதன் நிராகரித்து வந்தார் இதனை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே தங்கவேலு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் பதிவாளர் தங்கவேலு மீது நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தரை கண்டித்து ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஊழல்வாதியை காப்பாற்றிய துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் தனது ஊழல் கூட்டாளி என்பதால் தங்கவேலு மீது நடவடிக்கை எடுக்க துணைவேந்தர் ஜெகநாதன் தயங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள பேராசிரியர்கள் உயர்கல்வித்துறையின் உத்தரவை கடைபிடிக்காது துணைவேந்தர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மீது மிகப்பெரிய ஒரு கடுமையான அரசு உத்தரவை பின்பற்றாதற்காக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இதில் ப்ரூவ் ஆகிருக்கு அதன் மேலே உடனடியாக வழக்கு பதிஞ்சு அவரை கைது செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை துணைவேந்தரோட சேர்த்து தங்கவேலும் கூட்டாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரை வந்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு சஸ்பெண்ட் பண்ண மறுக்கிறாரு இன்னும் சொல்ல போனா இது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசோட உத்தரவை பின்பற்ற மறுக்கிறாருன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல கோர்ட்டுன்னு நேற்று தெளிவாக சொல்லியிருக்கு அரசினுடைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அரசினுடைய உத்தரவை மதிக்காமல் செயல்படுறேன்னு சொல்கிறது இது அரசுக்கே விடக்கூடிய சவால் இதை அரசு வந்து உடனடியாக பரிசீலித்து துணைவேந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த துணைவேந்தர் அரசின் உத்தரவை மதிக்காமல் இதை காலம் தாழ்த்தி வந்தால் இதே நடைமுறையை மற்ற துணைவேந்தர்களும் பின்பற்றுவார்கள் இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதையே எங்கள் சங்கம் கருதுகிறது ஆகவே இதனை ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்பட்டு அரசின் உத்தரவை மதிக்காத இந்த துணைவேந்தர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் துணைவேந்தரை நீக்கிவிட்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஊழல் புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தரை கண்டித்து ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொல்லியல் துறையிடம் உள்ள கீழடியின் ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து அகழாய்வுப் பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கீழடியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை ஒன்றிய அரசு சார்பில் நடைபெற்ற அகழாய்வு பணியை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார் இந்த அகழாய்வில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன இந்நிலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற ஸ்ரீராமன் என்பவர் மூன்றாம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என்று தெரிவித்தார் இந்நிலையில் கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமனம் செய்ய வேண்டும் அகழாய்வின் போது கிடைத்த பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க கோரி வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒன்றை அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தென்னிந்திய கோயில்கள் தொல்லியல் கண்காணிப்பாளராக சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கை ஒன்பது மாதங்களில் வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கீழடி அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட பின்பு ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து ஐந்து பொருட்களை ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனா் பல்லடம் அருகே வேலம்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை இடித்து அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவினாசி முதல் அவினாசி பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுங்கச்சாவடியில் வெள்ளிக்கிழமை முதல் கட்டணம் வசூலிக்கப்பட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய சுங்கச்சாவடியை முழுமையாக இடித்து அகற்ற கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வழியாக சென்ற லாரி மற்றும் பேருந்துகளை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்

நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தும் அதை நிறைவேற்றாமல் மீண்டும் அதே பகுதியில் துவங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலைக்கு உண்டான திட்டத்தின்படி சுங்கச்சாவடி முழுமையாக பெறவில்லை என்றும் மாநகராட்சியின் எல்லைக்குள் இருப்பதால் சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்ற சாலை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கார் ஜீப் வேன் மற்றும் லகுரக வாகனங்கள் பேருந்து லாரி ஆகிய வாகனங்களுக்கு நாற்பது ரூபாய் முதல் இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து சட்டப்பேரவைத் தலைவர் அதிரடியாக உத்தரவிட்டிருப்பதால் பாஜகவின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் திரு சுக்விந்தர் சிங் சுஹு தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது அறுபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு இருபத்தைந்து எம்எல்ஏக்களும் உள்ளனர் அண்மையில் நடைபெற்ற மாநிலங்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆறு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்ததால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திரு அபிஷேக் சிங் வி தோற்கடிக்கப்பட்டு பாஜகவை சேர்ந்த திரு ஹர்ஷன் மகாஜன் வெற்றி பெற்றார் இதனால் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மேலும் நேற்று நடைபெற்ற பட்ஜெட் மசோதா மீதான வாக்கெடுப்பிலும் ஆறு எம்எல்ஏக்களும் கலந்து கொள்ளவில்லை சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்குமாறு கொரோனா பிறப்பித்த உத்தரவை மீறியதால் ஆறு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் சட்டப்பேரவையில் நேற்று கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் ஷிம்லாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு குல்தீப் சிங் பதானியா மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த சுதிர் சர்மா ராஜேந்திர ராணா இந்திர தத் லக்கன் பால் ரவி தாகூர் சைத்தன்ய சர்மா தேவேந்திர பூட்டோ ஆகிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களை अट दिक्सर्स दर्टी हेज इश्यूड ए विप टू दिफाइड दिप एंडर इट अट्रैक्ट लॉट दिसंट इट इस्ड देर फॉर आई होल्ड एंड डिक्लेर हिमाचल प्रदेश உச்சநீதிமன்றம் பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடகா துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் இமாச்சல பிரதேசத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுமூக தீர்வு காணப்படும் என்றும் காங்கிரஸ் முழுமையாக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்றும் கூறினார் ஆரேஷன் தாமரை மூலம் இமாச்சல பிரதேச அரசை கவிழ்க்க பாஜக சதித்திட்டம் செய்வதாக திரு சுக்விந்தர் சிங் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை முறியடிக்கும் வகையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை திருவாரூர் என இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ள நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி சோழர் சாம்ராஜ்யத்தின் சுவடுகளை தன்னகத்தே கொண்டு முக்கிய வரலாற்று மையமாக திகழ்கிறது இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் கூடும் நாகூர் தர்கா உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வந்து வழிபடும் வேளாங்கண்ணி பேராலயம் இந்து மத ஆன்மீக தலமான சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இத்தொகுதி டெல்டா மாவட்டங்களின் கடைசி இடமாக காவிரியின் கடைமடை பகுதியாக அமைந்துள்ள நாகை தொகுதி நெல் உற்பத்தியை அதிகம் கொடுக்கும் பகுதியாகும் பாரம்பரியமிக்க நாகை துறைமுகம் வரிசை கட்டி நிற்கும் மீன்பிடி படகுகள் கடலையே வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்கள் கச்சா எண்ணெய் எடுப்பதால் உருவாகும் பிரச்சனைகள் உப்பு சத்தியாகிரகம் நடந்த வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் வெண்படலமாக பரவி இருக்கும் உப்பளங்கள் ஆகியவை நாகை தொகுதியின் தனித்த அடையாளங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்களை சந்திக்க இத்தொகுதியின் வாக்காளர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் தயாராக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக நெல் உற்பத்தியில் சாதனை படைத்து வரும் நாகை திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் காப்பீட்டுத் திட்டங்களை அரசே ஏற்பது போன்ற நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் எங்களுக்கு நெல்லுக்கான விலையை வந்து கூடுதலாக்கி கொடுக்கணும் மத்திய அரசு தான் நெல்ல நிர்ணயம் பண்றாங்க விலையை வெறும் ஒரு குவிண்டாளுக்கு தமிழக அரசு கொடுக்க சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா தான் கிடைக்கிது எங்களுக்கு ரூபா வரைக்கும் கிடைச்சா மட்டும்தான் இருக்கும் அதை நாங்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு கம்பெனிகள் கம்பெனிகள் தான் கிட்ட அதானி கம்பெனியெலாம் சொல்லலாம் ஆறு வருடத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க இந்த காப்பீடு திட்டத்தை மத்திய அரசை ஏற்று நடத்துனாங்க அப்படின்னா இந்த பண்புற எங்களோட வரி பணம் மீண்டும் அரசுக்கே வருணும் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்தும் முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்ட பல வாய்க்கால்களின் கரைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன ஆறுகளின் வாய்க்கால்களை சீரமைப்பதோடு விவசாயம் சார்ந்த உப தொழில்களையும் உருவாக்கி தர வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாசன கட்டமைப்புகள் முழுமையாக இன்றைக்கு சேதமடைந்த நிலையில் இருக்கிறது எனவே இந்த கட்டமைப்புகளை நாம் வந்து முழுமையாக புனரமைப்பு செய்தால் விவசாயத்தினுடைய அந்த வருவாயை நாம் பெருக்கிட முடியும் என்கின்ற எதிர்பார்ப்போடு விவசாயிகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி விவசாய அதிக மீனவர்களையும் அதிக மீன் வளத்தையும் கொண்டுள்ள நாகை தொகுதியில் தாங்கள் பிடித்த மீன்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் கேரளாவுக்கு அனுப்பி அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை நீடிப்பது வேடிக்கையல்ல வேதனை என்கிறார்கள் ஏற்றுமதியாளர்கள் கடலில் பிடித்து வரும் மீன்களை அதிநவீன முறையில் பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி சென்னை இந்த மூணு பகுதியிலிருந்தும் பிடிக்கப்படுகிற மீனை காட்டிலும் நாகப்பட்டினத்தில் பிடிக்கப்படுற மீன் அதிகம் ஆனால் நாகையிலேருந்து ஏற்றுமதி பண்ண முடிகிறது அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஃப்ரீசிங் பிளான்ட் இல்லாதது இங்கே ஃப்ரீசிங் பிளான்ட் வந்தால் நேரடியாக ஆயிரக்கணக்கான பேருக்கும் மறைமுகமாக லட்சக்கணக்கான பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள மீனவர்களுக்கும் தொகுதியை ஒட்டியுள்ள தனியார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியில் இருந்து காற்றில் பரவும் துகள்களால் சுவாச கோளாறு சரும வியாதி உள்ளிட்ட வியாதிகள் ஏற்படுவதுடன் நாகூர் தர்காவின் மினார்களும் பொலி விழப்பது தொகுதி மக்களுக்கு கவலையளிக்கும் அம்சமாக மாறியுள்ளது நிலக்கரிகள் இறக்குமதி பண்ணதுனால எங்க ஊரில் உள்ள மக்களுடைய பொது சுகாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுது அதில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுது பெரிய பெரிய மினராக்கள்லாம் எல்லாம் பழுதடைது இது மாதிரி சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு நிலக்கரி இறக்குமதியை தடை செஞ்சு அதை வந்து ஒரு வியாபார பயன்பாட்டுக்கான துறைமுகமாக கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தொகையத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணுங்கிறது இந்த பாராளுமன்றத்தோட முக்கியமான கோரிக்கையாக இருக்கு அக்கறைப்பேட்டை வேளாங்கண்ணி சாலையில் பணிகள் முடிக்கப்பட்டும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கும் மேம்பாலம் திறக்கப்பட்டால் அங்கு போக்குவரத்து பிரச்சனை எளிதாகும் என்பதும் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட வேதாரண்யம் ஜவுளி பூங்காவுக்கு புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு தங்கள் தொகுதியில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்கிறார்கள் நாகையின் இளம் தலைமுறை வாக்காளர்கள் படிச்ச இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வேலை வாய்ப்புன்றது இங்கே ஒரு ஒரு பத்து ச ஒரு பத்து சதவீதம் கூட இங்கே கிடையவே கிடையாது அதேபோல சென்னை இல்லை வெளிநாடு வெளி ஊர் போயிடுறாங்க ஆனால் வாக்குறுதிக்கு கொடுக்கும்போது இங்கே இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே பல விழா தொழிற்சாலையை உருவாக்குனா பொதுமக்கள் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நாகை மக்களவை தொகுதியில் அதிக அளவில் கிடைக்கும் வைக்கோலை வைத்து காகித தொழிற்சாலை அமைத்தல் வேதாரண்யம் வேளாங்கண்ணிக்கு இணைப்பறையில் உப்பளங்களின் குத்தகையை புதுப்பித்தல் திருவாரூர் பூண்டி வழியாக காரைக்குடிக்கு ரயிலை மீண்டும் இயக்குதல் முகத்வார மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவுகளை அமைத்தல் ஆகியவை தொகுதி மக்களின் இதர கோரிக்கைகளாக உள்ளன நாகை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை நாகை கீழ்வேலூர் வேதாரண்யம் திருவாரூர் நன்னிலம் திருத்துறை பூண்டி என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன தனி தொகுதியாக உள்ள நாகை தொகுதியை இதுவரை காங்கிரஸ் ஐந்து தடவையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு முறையும் கைப்பற்றியுள்ளன திமுக நான்கு முறையும் அதிமுக இரண்டு தடவையும் வெற்றி கண்டுள்ளன இந்த முறை நாகை மக்களவை தொகுதியின் பிரதிநிதியாக நாடாளுமன்றம் செல்ல திமுக அதிமுக கூட்டணி முதல் பாஜக நாம் தமிழர் கட்சி வரை அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டிருக்க தங்கள் வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கை பட்டியலுடன் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாகை வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்தில் இருந்து சே சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க